हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल मनोज लाइफ स्टाइल अगेन। போன வீடியோல வந்து எங்க ஊரோட ஒரு பகுதி வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இன்றைக்கும் அதே மாதிரி தான். இன்றைக்கி வந்து எங்கள் ஊர் வயக்காடெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் காமிக்க போகிறேன். வயல்காடு அப்படின்னா என்னென்னா, வயல் நம்ம விவசாயம் பண்ணுற பூமி, அதை தான் வந்து வயக்காடுன்னு சொல்லுவாங்க. உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இதோட வந்து பனங்காடெல்லாம் முடியுது. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா இங்கேருந்து தென்னந்தோப்பு ஸ்டார்ட் ஆகுது. இதிலிருந்து எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு பகுதியான விவசாயம் பண்ணுற இடங்கள் தான். பனைமரம் வந்து எந்த இடத்துலனாலும் வளர்ந்துடும். அதே மாதிரி எங்கள் ஊரில் தென்னைமரமும் அப்படி தான், எந்த இடத்துலனாலும் வச்சுருவாங்க, வளர்ந்துடும். ஆனால் ஒரு சில பயிர் வந்து இந்த மண்ணில் தான் வளரணும்னு இருக்குல்ல, அந்த மாதிரியான இடங்கள் தான் இது. இந்த சைடு இந்த தட்டி வச்சுருக்கிறதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா முருங்கை மரம் ஃபுல்லாக முருங்கை போட்டிருந்தாங்க. அது இப்போ ஃபுல்லாக அறுவடை பண்ணி அந்த மரம்லாம் பட்டு போச்சு. நான் வந்து வண்டியில் போயிட்டு, ஏன்னா நடந்து போனால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது, அதனால தான் நான் வண்டியில் போயிட்டே உங்களுக்கு நான் ஷூட் பண்ணிட்டே போயிட்டுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா தரிசு நிலம். இது வந்து விவசாயம் பண்ணிவிட்டு அதை முடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த நிலத்தை வந்து பண்படுத்தணும்ல, அப்போ தான் அடுத்தது பயிர் பண்ண முடியும். இது பண்படுத்தி அடுத்த பயிர் போட்டாங்க. இதில் வந்து இப்போ கடலை போட்டிருக்காங்க. இந்த சைடு வலது பக்கம் இது ஃபுல்லாக கடலை போட்டிருக்காங்க. இந்த சைடு வந்து பார்க்கவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சுதுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாமே வளர்ந்து ஜூலை மாதம் ஆகஸ்ட்லலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல்லாக பச்சை பசைன்னு இருக்கும். நடுவால் ஒரு ஒரு பச்சை போர்வை ரெண்டு பக்கமும் விரித்து நடுவில் நடந்து போன மாதிரி இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். இது எல்லாமே எல்லாம் விவசாயம் பண்ணி முடித்து அந்த இடத்த பண்படுத்தி போட்டிருக்காங்க. கேட்டேன் நான், அங்கே வந்து கடலை அதுக்கப்புறம் எள் இதெல்லாம் போடுவாங்களாம். எல்லாம் இங்கே நல்லா வரும். அப்புறம் உளுந்து, தட்டைப்பயிர் இதெல்லாம் போடுவாங்க. இது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லுமே கடலை தான், வேர்க்கடலை. இது ஃபுல்லுமே அதான் போட்டிருக்காங்க. இப்போ வந்து ஒரு புயல் வந்ததில்ல, யாஷ் புயல்னு ஒரு புயல் எங்கள் சைடெல்லாம். அதனால் வந்து அந்த எச்சரிக்கையினால் நிறைய பேர் பயிர் பண்ணலை. இப்போ தான் வந்து பயிர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜனவரி ஃபெப்ரிலலாம் வந்து பயங்கர பச்சை பசைல்னு இருக்கும். ஃபுல்லும் ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெல் தான். அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுவும் பாருங்கள், இது கடலை பயிர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clock வந்து நாங்கள் வாக்கிங் வருவோம். 6 o'clock வரும்போது அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஏர் வரும் பாருங்கள். அந்த ப்ரீஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதை சுவாசிக்கிறதுக்கும் சரி, அப்படியே அதை உணர்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ தான் இது பயிர் பண்ணி இப்போது ஒரு 2 மந்த்ஸ் ஆகுதான். பயிர் பண்ணி எப்படி பயிர் நல்லா வளர்ந்துருக்கு. நெல் பயிர் தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே கிணறு பார்க்காதவங்கலாம் பார்த்துக்கோங்கப்பா. கிணறு தண்ணி பாருங்கள், தழும்ப உள்ள கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது. அது ஃபுல்லாக தண்ணி இருக்குது. அந்த விளிம்பு கொஞ்சம் கீழே வரைக்கும் ஓரமாக ஒரு பப்பாளி மரம் வேறு நிற்குது. இங்கெல்லாம் வந்து அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் நாங்கள் வச்சதே கிடையாது, அது அதுவாக முளைச்சி வந்தது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நிறைய அது ஓரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வாழை மரங்கள் தான் ஃபுல்லுமே. அந்த ஓரத்தில் இருக்கிறது ஃபுல்லாக அந்த வயல் வரப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஓரம் ஃபுல்லாக வாழை அப்படியே வளர்ந்துருக்கு. ஃபுல்லும் வாழை தான். இடையில தென்னை மரமும் இந்த சைடில் இருக்கிற வாழை மரம்லாம் அவங்க வந்து எந்த பராமரிப்பும் கிடையாது. அது வயக்காடு ஓரமாக, அந்த வயல் வரப்பு ஓரமாக வளர்ந்துருக்கிறது. அப்படியே தன்னால் வளர்ந்து அந்த அங்கே போகிற தண்ணி தான். அப்புறம் இங்கேயும் வந்து பயிர் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் நாற்று நட்டுருக்காங்க. 2 நாள் ஆச்சா இங்கே நாற்று நட்டியிருக்காங்க. இங்கேருந்து ஒரு 5 ஏக்கருக்கு நாற்று நட்டியிருக்காங்க.
பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. இன்னும் ஒரு இது 2 மந்த்ஸ் போச்சுன்னா அவ்வளோ பச்சை பசேல்னு ஆயிரும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எங்களுக்கு நடுவில் வந்து முள் இருக்குது, இறங்க முடியாது. இல்லைனா நான் உங்களுக்கு இறங்கி வரப்பில் இறங்கி காமிச்சிருவேன். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த ஒரு இடத்துல தான் செடி இல்லை, அதனால் இதை வந்து நான் எடுக்க முடிஞ்சுது. நிறைய கொக்கெல்லாம் உட்காந்துருக்கு. அப்புறம் அங்கே 2-3 பேர் வரப்பில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. நாரையெல்லாம் நாரைனா நிறைய இருக்கு. அப்புறம் இனிமேல் வந்து உங்களுக்கு வாழைத்தோப்பு ஸ்டார்ட் ஆயிரும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வாழைத்தோப்பு காமிக்கிறேன். இது பாருங்கள் ஓரத்துல எல்லாம் எவ்வளோ வாழை இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் அது தன்னால் வளர்ந்ததாமா, ஒன்று வச்சாலே போதும்ல, அதுதான் அடியில் அடுத்தடுத்த கன்று வந்துடும்ல, அதை மாதிரி அது தன்னால் அப்படியே வளர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இப்போ தான் வாழை நடுவோலை நடுவோலை தென்னை மரம் வச்சுருக்காங்க. இது வந்து எப்படி சொல்கிறதுனா வீடுகள்லாம் இருக்காதிங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விவசாய இடம்தான், அதனால் ஃபுல்லாகவே காடாக தான் இருக்கும். நைட் நேரத்துக்குலாம் இங்கே வர முடியாது, பகலில் வேணால் ஒரு 6 மணி வரைக்கும் இங்கே வந்துக்கலாம். இந்த ரோட்டில் இது வந்து போட்டு அடைச்சிருக்காங்க, ஏன்னா ஆடு மாடெல்லாம் கொண்டு வருவாங்கள்ல, உள்ளே போயிடக்கூடாது அப்படின்ட்டு. இது பாருங்கள் நல்லா தாரெல்லாம் விட்டுருச்சு நிறைய வாழை. இது மோட்டார் ரூம் பாருங்கள். அப்புறம் நாங்கள் அப்படியே வந்தோம்ல, அதனால் இது குட்டை. அன்னைக்கு போன வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சல ஒரு குட்டை, அதே மாதிரி இங்கே ஒரு குட்டை இருக்குது பாருங்கள். பார்க்கவே நல்லா இருக்குல்ல, சூப்பராட்டு. அப்புறம் இந்த மணல் வந்து செம்மண், இது பேர் சிவப்பாக தான் இருக்கும். என்னோடய ஃபோன் கேமராவில் அப்படி தெரியுது லைட்டாக. இதுதான் வந்து நாங்கள் செடி வைப்போம், அந்த மண்ணெல்லாம் எடுத்து தான். நல்லா செடி நல்லா சூப்பராக வளரும். அப்புறம் இந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளை இருக்க, ஃபுல்லுமே வெள்ளை இருக்க தான் இருக்குது. அங்கெல்லாம் சிட்டி சைட்லலாம் வந்து வீட்டில் வெள்ளை இருக்க வச்சா நல்லதுன்னு சொல்லிட்டு, எருக்கஞ்செடி வச்சா நல்லதுன்னு சொல்லிட்டு கடையில் காசு கொடுத்து வாங்குறாங்க. ஆனால் இங்கே வரிசையாக ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எருக்கஞ்செடி தான். அப்புறம் இங்கே வந்து இங்கே ஒரு மோட்டர் ரூம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா வாட்டர் பிளான்ட், அந்த தண்ணி கேனெல்லாம், தண்ணி வாட்டர் பியூரிஃபையர், அது என்ன சொல்லுவாங்க, மினரல் வாட்டர் அந்த கேன் ஃபில் பண்ணுற இடம் அது. அப்புறம் இந்த ஆலமரம் பாருங்கள், இது வந்து 52 வருஷம் பழமையான ஆலமரமாக, இது அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் இப்போ ஒரு எங்கள் ஊர் குளத்தை காமிக்க போகிறேன். இந்த குளத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ஆவுடையார் குளம்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய குளம்னு. தண்ணி வந்து இப்போ நான் நிற்கிற இடம் வரைக்குமே வரும், ஆனால் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ரொம்ப பெரிய குளம் இது. இதில் நிறைய பேர் விழுந்து இறந்துருக்காங்கன்னெலாம் சொல்லுவாங்க, ஆனால் நாங்கள்லாம் இங்கே வந்ததே கிடையாது. அந்த சைடு டேம் இருக்குது, சின்னதாக ஒரு மடைன்னு சொல்லுவாங்கள்ல, டேம்னா இந்த மடை, அதான் மடை சின்னதாக அது கட்டி விட்டுருப்பாங்க. அங்கே தான் போய் குளிக்கிறதா இருந்தால் குளிச்சுக்குவோம். நான் ஒரு தடவை லாஸ்ட் வீடியோவில் கூட நான் வந்து நாங்கள் போய் குளித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது இதோட அந்த மடை தான். எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இதில் வந்து மீனெல்லாம் பிடிப்பாங்க, ஆனால் இப்போ தான் வந்து பிடிக்கிற அலோவ் பண்ணுறது இல்லை, ஏன்னா ரொம்ப ஆழமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யாரையுமே அலோவ் பண்ணுறதில்ல. ஏன்னா நான் உங்களுக்கு அழகாக அந்த இறங்கி கீழே போய் நின்று காமிச்சிருவேன், எனக்கு பயமாக இருக்குது எனக்குமே. எப்படி பாருங்கள், கடல், ஏரி, குளம், குட்டை, இதெல்லாம் ஒரே ஊரில்.
ஒரே ஊரில் இருக்குது பார்த்தீங்களா, அதான் ஸ்பெஷல். இந்த மண் வந்து இப்போ இறுகிருச்சு, இதுதான் நாங்கள் வந்து வெட்டி எடுத்துகிட்டு போய் செடிக்கெல்லாம் போடுவோம். ரொம்ப நல்லது, செடி சூப்பராக வளரும். இதுக்கு செவப்பு கலர் மண் சொல்லுவாங்க. இது இப்போலாம் இது வந்து ஒரு மூட்டை 100 ரூபான்னு நானே வந்து நர்சரியில் பார்த்தேன், கோயம்புத்தூர் திருப்பூர்லலாம். அங்கே வந்து 100 ரூபான்னு சேல் பண்ணுறாங்க. எனக்கு வந்து என்ன செய்யறது, இது நம்ம ஊரில் இப்படி கிடக்கோ, இங்கே இப்படி சேல் பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். இது பாருங்க, ஆலமர விழுதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த வேர், இதெல்லாம் பிடிச்சி சின்ன வயசில் பிடிச்சி ஊஞ்சல் ஆடுறது. இப்போலாம் ஆட முடியாது, மரமே சாஞ்சிரும், அது வேறு. அப்புறம் பாருங்கள், இது சக்கரப்பழம் மரம், அழகாக இருக்குது. நிறைய பழம் இருக்குது அதில் மேலே. இது ரொம்ப நல்லாயிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த மடைக்கு போகிற ரோடு. இதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும், நான் அடுத்த வீடியோவில் அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அந்த சைடு என்னெல்லாம் இருக்குன்ட்டு. ஃபுல்லும் பார்த்திங்கன்னா அந்த ரோடு போகுது பார்த்திங்களா, இதுதான் ஃபுல்லும் தென்னந்தோப்பு, மல்லிகைப்பூ, அப்புறம் நிறைய பயிர் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கும் வாழைத்தோப்பு, அது எல்லாமே. நான் இதோடு முடிச்சுக்கிறேன், ஏன்னா டைம் ஆயிடுச்சு, அதனால் வீட்டுக்கு போகணும். ஸோ அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது தென்னை மரம் பாருங்கள். நான் நிற்கிறேன், கொஞ்சம் தள்ளி போனால் கையிலே பறிச்சிடலாம் மாட்டிருக்குது. தேங்காய் அவ்வளோ நல்லா இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் நினைப்பீங்க இதெல்லாம் தான் நம்ம வீட்டிலேயே வளர்க்கலாமே அப்படின்னு நினைப்பீங்க. என்ன தான் வீட்டில் வளர்த்தாலும் தோப்புங்கிறது தனி தானே. அப்புறம் அங்கே வந்து நத்தர் தண்ணி ஓடிச்சு வரப்பில், அதில் வந்து நத்தர் இருக்கும்ல, அதான் நான் எடுத்துகிட்ருக்கேன். இந்த நத்தை வந்து எங்கள் ஊர் சிலலாம் வந்து அவிச்சு குழம்பு செஞ்சு சாப்பிடுவாங்க. இது வந்து இந்த மூலம், அதுக்கப்புறம் ஆண்களுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க, அதனால் இதெல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. மருத்துவ குணம் நிறைய இருக்குது இதில். நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் பாட்டி எனக்கு வந்து செஞ்சு தந்திருக்காங்க. ஸோ நான் அது சாப்பிட்ருக்கேன், ஒரு 3 டைம்ஸ் கிட்ட சாப்பிட்ருக்கேன். இது இன்றைக்கி வந்து தண்ணி கம்மியாயிருச்சு, அதனால் அவ்வளோவா இல்லை. இல்லைனா தண்ணி நிறைய இருக்கும், ஃபுல்லாக ஓடும், நம்ம முட்டுக்கால் வரைக்குமே ஓடும். அதில் நிறைய நத்தை எடுக்கலாம். இங்கே பாருங்க, க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் உங்களுக்கு. போதும்னு நினைக்கிறேன், இது ஒன்றும் செய்ய போகிறதில்ல, இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான் நான் எடுத்தது. அப்புறம் வந்து இது வந்து அருகம்புல் சொல்லுவாங்கள்ல, அருகம்புல் அங்கெல்லாம் வந்து நம்ம கடையில் வாங்கி, இப்போ ஜூஸ் எல்லாம் கடையில் வாங்கி குடிப்போம். இது பார்த்திங்கன்னா பிரியாணி இலை, ரொம்ப இலைன்னு சொல்லுவாங்க பிரியாணிக்கு. அப்புறம் சிக்கன் மட்டன் குழம்புக்கெல்லாம் நம்ம இதை போட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக மனமாக இருக்கும். பிரியாணி இலைன்னு விற்கிறாங்கல்ல, அதே மாதிரி இது வந்து ரொம்ப இலை, இந்த இலை பேர். இது வந்து எங்கள் ஊரில் இதுதான் இதுதான் நாங்கள் பிரியாணிக்கு கறி குழம்புக்கெல்லாம் இதான் போடுவோம். அவ்வளோ வாசனையாக இருக்கும். இதை நாங்கள் எங்கள் வீட்டில் வைக்கிறதுக்காக நான் எடுத்துகிட்டு போகிறேன். அவங்க அந்த அண்ணா எடுத்திருக்காங்கள்ல, அதை வாங்கிட்டு போகிறேன் நான் எங்கள் வீட்டில் வைக்கிறதுக்காக. அப்புறம் இது கீழே இருக்கிறது அருகம்புல், அது வந்து நல்லா ஜூஸ் பண்ணி குடித்தா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, ரொம்ப நல்லது. இது அருகம்புல் சார் குடிக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கவர் பண்ணி இதெல்லாம் காமிச்சிருக்கேன். இது வந்து ஒட்டுப்பழம் இந்த மரம் வந்து. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீதியான விஷயங்கள் எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பை.